ஸோ குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம ஷோவில் அடிக்கடி ரெண்டு விஷயங்களை பற்றி வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து மும்பை இந்தியன்ஸோட அந்த டாமினன்ஸ், அவங்களோட அந்த வெற்றிகள். இன்னொன்று வந்து ஆர்சிபியோட அந்த தோல்வி, அப்புறம் வந்து அவங்க ஏன் தோக்குறாங்க அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் ரிசல்ட்ஸ் மாறும், நம்ம வேறு ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். பட் வந்து ரிசல்ட்ஸ் எதுவுமே மாற மாட்டேங்குது, அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று மும்பை இந்தியன்ஸ் தங்களோட 5வது மேட்ச் ஆடி இருக்கிறாங்க, அந்த 5வது மேட்சையுமே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஜெயித்தாங்க, அவங்கள எதிர்த்தாடினா குஜராத் ஜெயின்ஸ் எப்படி தோத்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து இந்த ஷோவில் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இந்த மேட்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஜெயின்ஸ் தான் டாஸ் அடிச்சிருந்தாங்க. அதோட கேப்டன் ஸ்னேரானா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 162 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் சார்பில் பார்த்தோன்னா எஸ்திகா பாட்டியா அண்ட் வந்து நட்சிவர் பிரண்ட், ஹர்மன் பித்கோர் இங்கே எல்லாருமே சூப்பராக ஆடிருந்தாங்க. ஹர்மன் பித்கோர் ஒரு ஆஃப் சென்ச்சுரியுமே வந்து அடிச்சிருந்தாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 162 ரன்ஸை வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா குஜராத் ஜெயின்ஸ் சேஸ் பண்ண வந்தாங்க. 163 ரன்கள் வந்து டார்கெட், ஆனால் அவங்களால அந்த டார்கெட்டை வந்து எட்டி பிடிக்க முடியல. வெறும் 107 ரன்களை மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சது. பெருசாக எந்த பேட்டர்ஸுமே பெருசாக வந்து ஃபைட்டே வந்து கொடுக்கல. ரொம்ப எளிமையாக வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அதை ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மேட்சோட ஒரு ஸ்டோரியாக வந்து இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் செஞ்சிருக்கிற ரெண்டு ஹைலைட்டான சம்பவங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியாகணும். ஃபஸ்ட்டு இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்ல அந்த 200 ரன்ஸுக்கு கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டு அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிற முதல் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். குஜராத் ஜெயின்ஸ் கைன்ஸ்டான இந்த வெற்றி மூலமாக வந்து தொடர்ச்சியாக மும்பை இந்தியன்ஸ் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த 5 வெற்றிகள் மூலமாக வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கோட பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் டீமாக வந்து ஆகியிருக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்ல அவங்க தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டீமாக வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களோட அந்த 5வது மேட்ச்லேயும் வந்து கண்டினியூ ஆகியிருக்கு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனையே வந்து குஜராத் ஜெயின்ஸ் கைன்ஸ்டாக தான் அந்த ஃபஸ்ட் மேட்சோட தான் ஆரம்பித்தாங்க. அந்த மேட்ச்லேயே ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க. ஃபஸ்ட் ஒரு 200+ ரன்ஸ் எடுத்துட்டு குஜராத் ஜெயின்ஸை ஒரு 64 ரன்ஸ்லேயே வந்து கட்டுப்படுத்தி ஒரு 140+ ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு ஆரம்பித்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபஸ்ட் மேட்ச் திரும்பி வந்து குஜராத் ஜெயின்ஸ் கைன்ஸ்டான எடுத்துக்கலாம். ஸோ அந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு 55 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை வந்து மும்பை இந்தியன்ஸ் பெற்றுக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் முழுக்கவே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆடி இருக்கிறாங்க. இந்த மேட்ச்லேயும் அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே வந்து கண்டினியூ ஆகியிருக்கு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஹர்மன் பிரீத் கோர் அவ்வளோ சூப்பராக வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா. இந்த 5 மேட்ச்சில் வந்து இது வரைக்குமே 3 ஆப்ஷன் சீரீஸ் வந்து ஹர்மன் பிரீத் கோர் அடிச்சிருக்கிறாங்க. நேற்று மேட்ச்சில் அவங்க தான் பிளே ஆஃப் தி மேட்சும் கூட. ஸோ மிச்ச 2 மேட்ச் பார்த்தோன்னா 5ல 3 மேட்ச் ஆப்ஷன் சீரி அப்படின்னா மிச்ச 2 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மேட்ச்சில் அவங்களுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோன்னா ஒரு ஆர்சிபி கேங்ஸ்டாக பார்த்தோன்னா கடைசியில் ரொம்ப கடைசியில் தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த 2 மேட்சை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா மிச்சம் 3 மேட்ச் அவங்க எப்போ சான்ஸ் கிடச்சதோ இல்லை டீமுக்கு எப்போ தேவைப்பட்டுச்சோ அந்த சமயத்தில் அப்புறம் வந்து ஹர்மன் பிரீத் கோர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஒரு எஸ்திகா பாட்டியா அண்ட் ஹெய்லி மேத்யூஸ் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது கட்டாயம் வந்து ஏதோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இம்பாக்ட் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு போயிடறாங்க. அண்ட் வந்து அடுத்து நட்சிவர் பிரண்ட் இவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த நம்பர் 3ல இறங்கி அவங்களுமே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பெருசாக ஆப்ஷன் சரி அதுக்கு மேலே போகலனாலும் எதுனா தேவையோ அந்த இம்பாக்டாக ஒரு அதிரடியாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிடறாங்க. பேட்டிங்கில் இந்த 4 பேர் மட்டுமே வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு எல்லா மேட்ச்லேயுமே வந்து நல்லாவே பெர்ஃபார்மும் பண்ணி கொடுத்துட்றாங்க. நேற்று மேட்ச்சில் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த தொடர்லேயே வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸோட அந்த டெய்ல் எண்டர்ஸ் வந்து பேட்டிங் ஆட வந்து வந்திருந்தாங்க. ஏன்னா நேற்று மேட்ச்சில் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 8 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. இதுக்கு முந்தின மேட்சஸ்லாம் வந்து இவ்வளோ விக்கெட்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் இழக்கவே இல்லை. டெய்ல் எண்டர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸோட டெய்ல் எண்டர்ஸ் வந்து உள்ள பேட்டிங்க்கு வரவே இல்லை. நேற்று மேட்ச்சில் மட்டும் தான் வந்து மும்பை இந்தியன்ஸோட அந்த டெய்ல் எண்டர்ஸுமே பேட்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ பேட்டிங் அந்த 162 ரன்ஸ், ஹர்மன் பிரீத் கோர் நல்லா ஆனாங்க, எஸ்திகா பாட்டியா நல்லா ஆனாங்க அண்ட் நட்சிவர் பிரண்ட் நல்லா ஆனாங்க. ஸோ இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருவோம். பேட்டிங்லாம் அந்த 162 ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளவு ஒரு 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 பெரிய ஸ்கோர் அப்படின்னு வந்து கிடையாது. ஏன்னா நிறைய 200+ ஸ்கோர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். 162 அப்படிங்கிறது வந்து ஒரு சேஸ் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஸ்கோராக தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு. பட் அந்த 162 அந்த ஸ்கோரையுமே வந்து இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மும்பை இந்தியன்ஸோட அந்த பவுலிங் யூனிட்மே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து இந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. ஸோ நட்சிவர் பிரண்ட் அவங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ஆல்ரவுண்டராகவே வந்து தொடர்ச்சியாக வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு சைக் ஐசாக் அவங்க இந்த மேட்ச்சில் வந்து விக்கெட் எடுக்க டீமே கூட ரொம்ப எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருந்தாங்க. 5 தான் வந்து அவங்களோட எக்கனாமி ரேட்டாக வந்து இருந்துச்சு. இசிவாங் நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க, அமலியாக்கர் நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. ஒரு யூனிட்டாகவே வந்து
மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டைட்டாக வந்து பவுல் பண்ணி பெருசாக வந்து பேட்டர்ஸ்க்கு இடம் கொடுக்காம ப்ரெஷர் பில்ட் பண்ணி வந்து விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுக்கிறதுல வந்து மும்பை இந்தியன்ஸோட அந்த பவுலர்ஸ் வந்து பெரிய கில்லாடியாக வந்து இருக்கிறாங்க. இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, 5 மேட்ச் அப்படிங்கிறப்போ எதிர் டீம் 5 டீம்ஸ் எதிர்கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து 50 விக்கெட்டுகள், இந்த 50 விக்கெட்டுகளில் 44 விக்கெட்டுகளை வந்து மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு விக்கெட்ஸ் வந்து மற்ற டீமோட பவுலர்ஸ் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுமே முக்கியமாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப T20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பந்துமே முக்கியம். ஒவ்வொரு பந்துலையுமே பேட்டர்ஸ் எவ்வளோ மேக்ஸிமமாக ரன்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு டாட் பாலுமே வந்து பேட்டர்ஸுக்கு பெரிய ப்ரெஷரை வந்து கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாட் பால்ஸ் அதாவது நல்லா டைட்டாக வீசி ரன்ஸ் எதுவுமே கொடுக்காம அந்த டாட் பால்ஸை வந்து அதிகப்படுத்துறது வந்து ரொம்பவே வந்து கவனமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ குஜராத் ஜெயின்ஸ் கைன்ஸ்டான இந்த நேற்று மேட்ச்சில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு 57 பால்ஸ் வந்து டாட் பால்ஸை வந்து போட்டிருந்தாங்க. குஜராத் ஜெயின்ஸ் கைன்ஸ்டான் அந்த ஃபஸ்ட் மேட்ச் ஆடிப்பாங்களே ஃபஸ்ட் மென்ஷன் பண்ண அந்த ஃபஸ்ட் மேட்ச் அந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா ஒரு 57 பால்ஸ் வந்து டாட் பால்ஸை வந்து போட்டிருப்பாங்க. ஒரு ஆர்சிபி கைன்ஸ்டான மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 பால்ஸை வந்து டாட் பால்ஸை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 57 பால்ஸ் 58 பால்ஸ் அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் 10 ஓவர்ஸ் 20 ஓவரில் 10 ஓவர் ரன் எதுவுமே கொடுக்காமல் டாட் பால்ஸாகவே மட்டுமே போட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும், பேட்டிங் டீமுக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷரை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நேற்றே வந்து குஜராத் ஜெயின்ஸுக்கு டார்கெட் வந்து 163 அப்படிங்கிறப்போ 20 ஓவரில் 163 ரன்கள் அப்படிங்கிறது ஒரு ஓகேவான ரன்ஸாக இருக்குது. T20 சேஸ் செய்யக்கூடிய ரன்ஸாக வந்து தெரியும். பட் அதில் 57 பால்ஸ் டாட் பால்ஸாக போயிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 10.3 ஓவர்ஸ் அதாவது 63 பாலில் தான் அந்த 163 ரன் அடிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ப்ரெஷராக பேட்டிங் டீமுக்கு இருக்கும், அது மூலமாக எப்படி விக்கெட்டுகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி தெரிய வேண்டிய விஷயமே வந்து இல்லை. ஸோ அதை தான் மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக அந்த ரன்னை கட்டுப்படுத்தி அந்த டைட்டாக பால் பண்ணி அதன் மூலமாக ப்ரெஷரை கிரியேட் பண்ணி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அதையுமே எல்லா மேட்ச்லேயுமே வந்து கன்சிஸ்டண்டாக வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மென்ஸ் ப்ரீமியர் லீக் தொடரில் ஒரு 200 கீழே ஒரு ஸ்கோரை வந்து அடிச்சுட்டு அந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். ஒரு பேட்டிங் யூனிட் ஆகட்டும் ஒரு பவுலிங் யூனிட் ஆகட்டும் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு டீமாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறப்ப தான் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸை வந்து பெற முடியும். மும்பை இந்தியன்ஸ் அதை தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வந்து அவங்க தான் வந்து நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க தான் அந்த பிளே ஆஃப்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகியிருக்கிற உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கோட வெரி ஃபஸ்ட் சீசனோட அந்த வெரி ஃபஸ்ட் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிற வெரி ஃபஸ்ட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ பயங்கர டாமினண்டாக வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அந்த பிளே ஆஃப்ஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பவுண்டரி லைன்ஸோ தினசரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வந்து பேச போகிறோம். நன்றி, ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள்.